குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி டிஸ்கஸ் அபவுட் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் நுண்ணோக்கிகள் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபெக்ட் இன் ஹை, அதாவது மனித கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்லிட்டோம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒளியியல் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். விச் ஹெல்ப் அஸ் டு சி டைனி ஆப்ஜெக்ட். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் வெரி ஸ்மால் டைனி அப்படின்னு சொன்னால் வெரி ஸ்மால் சொல்லுவோம். அப்போ மிக சிறிய பொருட்களை பார்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மைக்ரோஸ்கோப். இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதை வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப், செகண்ட் ஒன் வந்து பார்த்தா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா எலி நுண்ணோக்கி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டு பற்றி நம்ம டெப்த்தாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா எளிய நுண்ணோக்கி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆஸ் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எந்த லென்ஸை யூஸ் பண்ணால் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணோம். அதே போல் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபோக்கல் லென்த், அதாவது ரொம்ப குறைந்த ஃபோக்கல் லென்த், குவிய தொலைவு கொண்ட ஒரு லென்ஸ் தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கணும், அல்லது அந்த கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். இட் இஸ் எல்ட் நியர் த ஹை டு கெட் என்லார்ஜ்ட் இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்ட். அப்போது இந்த குவி லென்ஸை கொண்டு போயிட்டு நம்ம கண்ணு முன்னாடி வைக்கும்போது அது ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை கூட நம்ம என்ன பண்ணோம்னா என்லார்ஜ்ட் இமேஜ், அதோடைய இமேஜ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக காட்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Let an object AB is placed at a point within the principal focus U greater than F of the convex lens and the observer I is placed just begin the lens. இதே போல் இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு முன்னாடி வைக்கணும். ஓகேங்களா? அந்த இமேஜ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த இமேஜ் வந்து நம்ம எங்கே வைக்கணும்னு சொன்னால் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அந்த ஆப்ஜெக்டை வைக்கணும். அது எது வேணும் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஆஸ் பர் திஸ் பொசிஷன் த கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் எரெக்ட் விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் ஏ டேஷ் பி டேஷ். இப்போது இந்த கண்ணுக்கு அந்த லென்ஸ் முன்னாடி நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம். அந்த பொருளை வச்ச உடனே அந்த பொருளை வந்து நமக்கு என்ன இமேஜை ஃபார்மேஷன் பண்ண சொன்னால் ரொம்ப எரெக்ட் அண்டு விர்ச்சுவல் என்லார்ஜ் இமேஜ் ஃபார்மேஷன் ஆகும், அதாவது நேரான பெரிய மாய பிம்பத்தை நமக்கு தோற்றுவிக்கும். அப்போ வைக்கும்போது அதனே அதே சைடில் அந்த பொருள் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற ஒரு பெரிய இமேஜை ஃபார்மேஷன் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா த இமேஜ் ஃபார்ம் இஸ் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே போல் நம்ம எந்த சைடில் ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸோட சைட்லேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு அதனுடைய இமேஜை ஃபார்மேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த லென்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்னிக் விஷன் டி. அதே போல் இந்த இமேஜ் ஃபார்மேஷன் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸுக்கும் இந்த பொருளுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக தான் இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிம்பத்தோட தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா மீச்சிறு தொலைவு, நம்ம கேபிட்டல் டினா என்ன சொன்னால் மீச்சிறு தொலைவு, அந்த மீச்சிறு தொலைவுக்கு இந்த தொலைவு எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஹியூமன் ஐக்கு 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இதனுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பை வாட்ச் ரிப்பேர்ஸ் அண்டு ஜுவல்லர்ஸ். அதே போல் வாட்ச் ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் அந்த ஜுவல்ஸ் செய்கிறாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அதை செய்வாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்யூட்டாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம் பெருசு பண்ணி பார்த்தா தான் அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போது வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்களும் அந்த ஜுவல்ஸ் செய்கிறவங்களும் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தாங்க. டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி, அதே போல் ரொம்ப சின்ன எழுத்துக்களை கிளியராக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பயன்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு அப்சர்வ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் இன்செக்ட் எக்ஸெட்ரா. அதே போல் பூவோட பாகங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியோட உள்ளுறுப்பு பாகங்களில் நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் பாட்னி அண்ட் ஜுவாலஜி லேபில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ். அதே போல் தடவியல் நிபுணர்கள் சொல்லுவோம் இல்லையா, கைரேகை நிபுணர்கள், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைரேகை எடுக்கிறதுக்காக இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட்